Hello friends, in this video we will talk about TCS அப்படினு software company ல வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தன்னுடைய branch ல வந்து ஆட்களை வந்து எடுக்க போறாங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். 40000+ vacancy இருக்குதா சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து இவங்க National Qualified Test அப்படினு வைக்கறாங்க. இந்த National Qualifier Test எழுதுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா 2018 ல இருந்து 2022 குள்ள நீங்க உங்க கல்லூரி படிப்பை வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இல்ல நீங்க ஃபைனல் இயரா இருந்தா கூட இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் சொல்லிருக்காங்க. 17 அக்டோபர் 2020 குள்ள வந்து அப்ளை பண்றவங்க பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தபடியும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்ல நீங்க விருப்பப்பட்டா எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸாம் சென்டர்ல போய்ட்டு நீங்க எக்ஸாம் எழுதறதா எழுதலாம். இதுக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வரப்போற 24 25 26 அக்டோபர் 2020 ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இப்போ இந்த TCS ல வந்து ரெண்டு விதமா வந்து இது பண்றாங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த ஸ்டெப் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு போய்லாம். next step.tcs.com அந்ததுக்கு நீங்க போய்லாம். இல்ல நீங்க புதுசா இப்போதான் வந்து ஃப்ரெஷரா வர்றீங்க, முடிச்சிட்டு வர்றீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2018 ல இருந்து 22 குள்ள படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டெப் 1 லிங்க். இந்த NQT டெஸ்ட், இந்த டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி நீங்க எடுத்துக்கலாம், ஆப்டிடியூட் டெஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் இதல இருக்க போகுது. இந்த எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வரக்கூடிய மார்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்க்கை நீங்க இந்தியாவுல இருக்கிற எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மென்ட்ல வந்து அந்த மார்க்கை நீங்க சொன்னீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த எக்ஸாம் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணப்படாது. அப்படி வசூல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த டெஸ்ட் கிடையாது, உங்களை யாரோ ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது வந்து இந்த நோட்டிபிகேஷன்லயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி TCSல வந்து உங்களுக்கு எந்த ஒரு காலும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆஃபர் லெட்டர் எதுவுமே இப்போ வந்து எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி ஆஃபர் லெட்டர் அனுப்புனாலும் அவங்க வந்து alerttamila@gmail.com அப்படின்னு வருதுங்களா, @gmail ஒரு இடத்துல @tcs.com அப்படின்ட்டு வரும். அப்படி வந்தா மட்டுமே வந்து இவங்க இதுல இருந்து வருதுன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி வந்து ஆஃபர் லெட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க. அப்படிலாம் கட்டினீங்கன்னா உங்க அமௌண்ட் வந்து வேஸ்டா தான் போகும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல வந்து ஒரு 5 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல் அபிலிட்டி, அதுக்கப்புறம் ரீசனிங் அபிலிட்டி, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அபிலிட்டி, அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக், அதுக்கப்புறம் தான் கோடிங். இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் அண்ட் கோடிங் இது ரெண்டுமே நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். இது அட்டன் பண்ணா மட்டுமே வந்து நீங்க TCSல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இந்த ரெண்டுமே நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து இந்த TCSல வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கோடிங்கிறது தான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அது வந்து 2 கொஸ்டின் தான் இருக்கும். அது வந்து 45 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். மொத்தம் வந்து உங்களுக்கு 180 நிமிஷம் வழங்கப்படுது. 92 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்க வந்து எழுதி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது இதுல வந்து சில முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல வந்து நீங்க காலேஜ்ல எடுத்துக்கிற மார்க்கை வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த கன்சிடர் பண்றது வந்து உங்க பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா CGPAல தான் உங்க பர்சன்டேஜ் சொல்வீங்க. இப்போ 6 CGPA அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து 10 பெருக்கிக்குங்க. 10 பெருக்குன்னா 60ன்னு வரும். அப்படி 60ன்னு வந்துச்சுன்னா அதான் உங்க பர்சன்டேஜ். இது வந்து 60க்கு கீழே இருக்கக்கூடாது. 60க்கு மேல இருந்தா உங்களை வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 8 செமஸ்டர் இருக்கும். பட் நீங்க 8ஆவது செமஸ்டர் இன்னும் எழுதிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி 7 செமஸ்டர் எழுதிருப்பீங்க. அது 7 செமஸ்டர்லயும் நீங்க வந்து மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு குமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 60% வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை மீறி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அப்புறம் பேக்லாக்ஸ், ஹரியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு ஹரியர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதலாம். பட் 1க்கு மேற்பட்ட ஹரியர் வச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுத முடியாது, இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்படி அந்த ஒரு ஹரியர் நீங்க வச்சிருந்தாலும் வந்து இவங்க TCSல வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளக்க போனீங்கன்னா அந்த டியூரேஷன் முடிகிறதுக்குள்ளே அந்த ஹரியரை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து இந்த ஹரியரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து உங்கள் எஜுகேஷனுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. இப்போ 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப் விட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு டிகிரி பண்ணுறது அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை 1 வருஷம் கேப் விட்டுட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேப் விட்டதுக்கு வந்து உங்களுக்கு சரியான ரீசன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளக்க எடுத்துக்கிடுவாங்க. அதே அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் பண்ணியிருந்தா மட்டுமே, இப்போ டிகிரி படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும். பார்ட் டைமோ இல்லை கரஸ்பாண்டன்ஸில் வந்து படிக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் இந்த இதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை அப்ளை பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெப் 1 கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 1 கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜ்லயே வந்து ரெஜிஸ்டர் பண்றா சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல ஃப்ரீன்னு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த NQT டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ, காஸ்ட்லாம் கிடையாது. அத ஞாபகத்துல வச்சுங்க. யாராவது காசு கேட்டாங்கன்னா அங்க போய் நம்பி ஏமாந்துறாதீங்க. அதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. 30ஆம் தேதி வந்து இந்த பேஜுக்கு போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகும். அதுவரை இது ஒர்க் ஆகாது. ஏன்னா உள்ளக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி வந்து இது வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 அக்டோபர் 2020க்குள்ள அப்ளை பண்றவங்க பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். இதில் நீங்கள் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட்டை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். டெஸ்ட் வந்து 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். வீட்டில் இருந்தே நீங்கள் எழுதலாம், இல்லைனா ஃபிசிக்கலாக சென்டருக்கு போய் எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எடுக்கப்புற மார்க் வந்து 2 வருஷம் வந்து வேலிடிட்டி. அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். யூஜி, பிஜி, டிப்ளமோ ஸ்டூடெண்ட் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீ ஃபைனல் இயர், ஃபைனல் இயர், தேர்ட் இயர் நீங்கள் படித்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எந்த சென்டர்னு சூஸ் பண்ணியாச்சு. அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்தாச்சு. மார்க் எடுத்ததுக்கப்புறம் அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கம்பெனிலையும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்கேம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். வெப்கேமரா நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வந்து விண்டோஸ் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும், உங்கள் நெட்டு ஸ்பீடு வந்து 2 MBPSக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெப்கேமும் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து ரிமோட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோட்லாம் எங்கேருந்து வேணால் உங்களை வந்து கண்காணிக்கலாம் வெப் கேமராலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எழுதுறதா இருந்துங்க. இல்லை உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கே போய் நீங்கள் எழுதுறதா இருந்தலாம். இது வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு உங்கள் ஃபோட்டோ 1 மட்டும் தேவைப்படுது. மற்றபடி வேறு எதுவுமே தேவைப்படல. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபுல் டீட்டெயில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வருது. எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல வருது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஸ்கோர் எடுங்க. ஸ்கோர் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனல் முழுக்க எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமானது. அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அன்டில் தென்.